வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சிறு பச்சை மிளகாதாங்க. இந்த வர குக் வித் கோமாளியில் இர்ஃபான் அவங்க செஞ்ச ஃபிர்னி இந்த ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பண்டிகை காலத்தில் முஸ்லீம் வீடுகளில் கண்டிப்பாக இந்த ஃபிர்னி ரெசிபி வந்து செய்வாங்க. இப்போ இந்த ஃபிர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிர்னி பண்ணுறதுக்கு கால் கப் போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியிலேருந்து தண்ணியெலாம் வடிச்சிட்டு வெறும் அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். அரிசி இந்தளவுக்காவது குறகுறப்பாக இருக்கணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் போல் பால் வந்து எடுத்துருக்கேன். பால் வந்து தண்ணி எதுவும் கலக்காமல் நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதித்து காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த அரிசி வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷமாக ஆகும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டுட்டு இதை வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். அரிசி வேகும் பசில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இடையில இடையில நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கூடியே மேலே அந்த படிஞ்சிருக்க ஆடையும் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கணும். இப்போ அரிசி வந்து நல்லா வெந்து எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இதில் வந்து நம்ம குங்குமப்பூ வந்து சேர்த்துக்க போகிறோம். அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குங்குமப்பூ சேர்த்த பிறகு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து இனிப்புக்காக அரை கப்பு போல் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் கூட சேர்க்கலாம். அது இன்னும் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பு, பொடியை கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு, கூடிய வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா ஃபிர்னி வந்து ரெடி. இதை இப்படியே சூடாக சாப்பிட்றதை விட ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணோன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த வர குக் வித் கோமாளியில் இர்ஃபான் அவங்க செஞ்ச ஃபிர்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.